जानकी कंस स्मरण प्रह्लाद नारद पराशर पुंडलीक व्यासांबरीश शुक शौनक भीष्म दल्प्यान् रुक्मांगद अर्जुन रचित विभीषणादि पुण्यान् परम भागवतान् स्मरामि विसृज्य लज्जां योधि ते मन्नामानि निरन्तरम् कुलगोदिसमायुक्तो लभते मामकं पदम् विष्णोर्गानं च नृत्यं च नटनं च विशेषतः ब्रह्मन् ब्राह्मण जातीनां कर्तव्यं नित्यकर्मवत् कालक्षेपो न कर्तव्यः श्रीनामाय घोषणे क्षणे यमस्य करुणा नास्ति कर्तव्यं हरिः कीर्तनो गोपिकजीवन स्मरण नमः पार्वती पदये जय परशक्ति माता की जानकी कंस स्मरणम् सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् भोला पुंडलीक वरदे सद्गुरु ज्ञानानंद मूर्ति की अंजनेय स्वामी की समस्त भक्त मंडली की எல்லாம் வல்ல குருமூர்த்தி என் உள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா, பாரத தேசத்தில் கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் மையத்தில் இருக்கும்படியான புரந்தர கட் என்னபடியான திருத்தலத்திலே அவதரித்தார் வாசுதேவன் நாயக் என்னபடியான பெரியவர். அவருடைய தர்ம பத்னியின் பெயர் ரத்னாபாய். சீரும் செல்வாக்குடன் இவர்கள் வாழ்ந்திருந்தாலும் வம்சத்தை வளர செய்வதற்கு இவருக்கு ஒரு குழந்தை வாரிசு இல்லையே என்று கவலையுற ஒரு பெரியவருடைய வாக்கிற்கு இணங்க இவர்கள் ராமேஸ்வரம், காசி முதலிய திருத்தலங்களை எல்லாம் தீர்த்த யாத்திரை செய்து வர பண்டரிக்ஷேத்திரம் வரும்பொழுது அங்கே பகவானுடைய கருணையினாலே இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தால் எம்பெருமானுக்கே கொடுப்பதாக ரத்னாபாய் வாக்களித்து வந்தாள். குழந்தை பிறந்தது. 11ஆம் நாள் புண்ணியாக வாசனம் செய்து அதற்கு ஸ்ரீனிவாசன் என்று பெயர் வைத்தார்கள். பரம்பரை பெயர் நாயக். ஆகையினால ஸ்ரீனிவாசன் நாயக் என்று அழைக்கப்படுகிறான் இந்த குழந்தை. ஓராண்டு பூர்த்தி நடக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு ஆயுஷ்யோமம் ஆண்டு நிறைவு செய்கின்ற பொழுது குழந்தைக்கு உடல் நலம் கெட்டு விடுகிறது. பிறகு செய்து கொண்ட பிரார்த்தனையை நினைவு செய்து கொண்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு பண்டரிக்ஷேத்திரம் சென்று பகவானுடைய திருவடிகளிலே குழந்தையை இட்டுவிட்டு குழந்தையை பிரிந்து வர மனமில்லாதவளாக தான் போட்டுக் கொண்டிருந்த உயர்ந்த வைர எட்டுக்கல் பேசரியை அவனுக்கு பணமாக அர்ப்பணமாக கொடுத்துவிட்டு குழந்தையை எடுத்து வருகிறாள். இதே நேரத்தில் வேறு ஒரு தம்பதியர் அங்கு போக அவர்களுக்கு இந்த மூக்குத்தியோடு கூடிய திருத்துழா பிரசாதம் கிடைக்க நாளடைவிலே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து லட்சுமி என்று பெயர் வைக்கிறாள். பிறகு சீனிவாச நாயக்கும் லட்சுமிக்கும் திருமணம் நடக்கிறது. நாளடைவிலே சீனிவாச நாயக்கனுடைய தாய் தந்தையர்கள் இறைவனடி எய்த இவன் மிக கருமையாக விளங்கி வீட்டிலே உள்ள அனைத்து வேலைக்காரர்களையும் நீக்கிவிட்டு சமையல் செய்வதற்கு முதல் கொண்டு அந்தந்த வேலைக்கு அளந்து கொடுக்கிறான் மனைவியின் இடத்திலே. இப்படி இவன் ஒட்டிக்கு ரெட்டியாக வட்டி பணம் வாங்கி ஊரார் முதலை கொள்ளையடித்து கேவலம் ஊதுவத்தி சாம்பிராணி தூபம் போட்டு எரித்து இறைவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இறைவன் கருணை கொண்டு இவனை மாற்ற வேண்டும் என்று எண்ணி பிரம்மதேவனை சிறு பிள்ளையாக மாற்றி தன்னை ஓர் அந்தனாக மாற்றிக்கொண்டு இவன் கடைக்கு வந்து யாச்சகம் செய்ய வட்டிக்கு அடமானத்திற்கு அடகு வைக்க ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்தால் உனக்கு பணம் தருகிறேன் என்று கூற சுவாமி கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டார். இது முன்கதை சுருக்கம். சில பேர் வந்திருக்க மாட்டாள், போனா போறது வாழ்க்கை முன்கதை சுருக்கம். சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகவதஸ்யான்னம் புராணம். லோகத்தில் சுத்தமானது நான்கு. ஒன்னு பாகீரதி ஜலம், கங்காஜலம். அதை காட்டிலும் சுத்தமான தீர்த்தம் கிடையாது. விஷ்ணுபத தியானம் பகவான் சிவன் நாராயணனை நினைப்பதை காட்டிலும் சுத்தம் கிடையாது. சுவாமி, இப்ப சிவனை நினைக்கப்படாதான்னு நான் ஒத்தேன். இன்னும் நமக்கு இந்த வைணவ சைவ பேதம் என்னைக்கு ஒழியிறதோ அன்னைக்கு தான் உருப்பிடுவோம்.
விஷ்ணு வேறு சிவன் வேறு என்ற எண்ணம் கூட பேதநாகி தேவதாயா. துக்காராம சுவாமிகள் சொல்றார், பகவான் ஆராதிக்கிற போது இவன் சிவன் இவன் விஷ்ணு என்ன வித்தியாசம் பார்க்காத. பெரியவர்கள் சொன்னா அரிய சிவன் ஒண்ணு அரியாத்தன் வாயில மண்ணு. அப்படின்னா என்ன, அரியும் சிவனும் ஒன்று, வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சண்டி சக்கரம் வச்சுட்டு இருந்தான் ஹரி, உடுக்கை சிவனை வச்சுட்டு இருந்தான் சிவன். டிரஸ் மாறினா பேர் மாறுறது, காதல ஸ்டெதஸ்கோப் மாட்டின்றிருக்கான். இவன் மிலிட்ரியில டாக்டர், கவர்மெண்ட்ல டாக்டர், ஆர்மியில டாக்டர். சூட்டு கட்டு போட்டு வர்ற போது அந்த டிரெஸ் எல்லாம் நம்ம ஊர் பக்கங்கள்லாம் காக்கி சொக்கா இந்து என்னவோ தெரியல. நான் சொல்ல, நீ தான் சொல்ல, இங்கேயும் காக்கி தானே, காக்கி தான் இங்கேயும் காக்கி தான். காக்கி சொக்கா போட்ட உடனே அவன் என்ன பண்றான், கேப்டன் வரா அப்படிங்கிறான். ஸ்டெதஸ்கோப் மாட்டினா டாக்டர் வராங்க. வீட்டுக்காரே சல்யூட் பண்ணு, இவ்வளோ இவனுக்கு என்ன பழக்கம் பண்ணி வாங்கோ எல்லாம் கூப்பிடுவள், அவ டாக்டர் கூப்பிடுவள. ஆக அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுறதோ. அதே வேஷ்டி கண்டிட்டு கோவிலுக்கு வந்தானா பையன் என்ன பண்ணுவான், டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லுவேன, மிலிட்ரி ஆள் வந்திருக்காருன்னு சொல்லுவேன், மாமா அம்மா இப்ப அம்மா கூட பிறந்தவன் மாதிரி. குழந்தைகள் அப்பான்னு கூப்பிடும், அதாவது தமிழ் குழந்தைகளா இருந்தா. ஆக டிரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுறது. பகவான் சங்கர் சக்கர கதாபத் போறதுன்னா அவன் கிருஷ்ணன் நாராயணன் விஷ்ணு கூப்பிடுறான். அதையே அவன் எடுத்து வச்சுட்டு டமருகம் திரிசூலம் மான வச்சுட்டு இருந்தான சிவன். பகவான் ஒண்ணுதான். இதைத்தான் தமிழில சொன்னார்கள், அரியும் சிவன் ஒண்ணு அரியாத்தம் வயலம் மண். என்னன்னா அரியும் சிவன் ஒன்று, புரியுது? நீ அறியக்கூடிய அந்த பிரம்மம் ஒண்ணுதான் அர்த்தம். அறியும் சிவம் ஒன்று, நீ அறியக்கூடிய பிரம்மம் ஒண்ணுதான். அதுக்கு என்ன உணாலும் பேர் இருக்கலாம். நீ கிருஷ்ணன் ஆராதிச்சாலும் விஷ்ணுவை ஆராதிச்சாலும் சிவனை ஆராதிச்சாலும் முருகனை ஆராதிச்சாலும் அம்பிகை ஆராதிச்சாலும் யாரை நீ ஆராதித்தாலும் அந்த பிரம்மத்தண்டதான் போய் சேர்ந்தாகாஷாத்பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி. சந்தியாந்தனம் பண்ணின்னா இது புரியும். இது எங்க வருதுன்னு சில பேர் கேட்டான். என்ன ராமாயணத்துல இது எந்த கண்டத்துல வருதுன்னா, இவனை கொண்டு இந்திரஜித் திரும்பினால் நிறுத்தணும். பேசாம இருக்கலாமோ சில பேர் கச்சேரிக்கு வருவேன். தொட்ட உடனே சந்திராபரணம் தெரியும் வேணாமோ. இவன் பேசாம இருந்தாலும் தேவல. ஏன் சார், இவர் என்ன கல்யாணியா பாடுறாருமா? அப்போ இந்த பயிலுக்கு ரெண்டு ராகம் வந்ததுலேயே நடத்தும். கல்யாணியும் தெரியாது, சங்கராபரணம் தெரியும், தெரியல. என்ன பேசாம வந்து வச்சா சொல்லி மாட்டினுடாது. சில பேர் என்ன பண்ணுவான்னா கெட்டியா, காவேரி தீரம் இருக்க, காவேரி தீர கமனிய நவ துளசி வன மாளிகை போறோம் போறோம் என்ன கிடையாது. காவேரி தீரம் பொல்லாது, விஷமத்தை தவிர பேச்சில் வேற ஒண்ணும் வராது. அப்போ இப்ப கிடையாது, ஏன்னா ஒரு ஒத்தனாவது அங்கிருந்தா எல்லாம் மஸ்கட்டுக்கு வந்துடுத்து. அவன் என்ன பண்ணுவான், ராகம் தெரியாது. இவனுக்கு ராகம் பேர் தெரியாது. பக்கத்தில் ஒரு பயம் கொண்டிருப்போம், அவனுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும். என்ன பண்ணுவான் கேட்டியாரன், கண்டுக்கிட்டாரு. ஏதோ திருநெல்வேலியா இருந்தா என்ன பண்ணுவோம், ரெண்டத்தையும் விடப்படாது. ரெண்டு பேரும் நமக்கு சிநேகிதாள். திருநெல்வேலி என்ன பண்ணுவான், சார் ரொம்ப பேஷா போடுறார் சார் மாயா. யாரு டிஎன் டிஆர் சொல்லாது,
சட்டு தலையாட்டுருவோம் திருநெல்வேலி டிஎன்னு தஞ்சாவூர் புரிஞ்சுங்கள ரெண்டுதான் இருக்கு மேக்சிமம் இங்க என்ன பண்ணுவோம் டிஎன் சொல்லுவோம் என்னமா பாடுற இவனுக்குன்னு ஒரு வாய் இவனுக்குன்னு ஒரு அட்டை ஒரு அசக்கல் ராகம் தெரியாது என்ன பண்ணும் இந்த பக்கத்தில் இந்த டீ நோக்கம்ன்றப்போ அவனுக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் சங்கீதங்களும் உடைச்சிருக்கான் ஓரளவு தெரியும் என்ன பண்ணுவான் அந்த பயலுக்கு ராகம்லாம் தெரியும் இவனுக்கோ தெரியாது தெரியாத மாதிரி கண்டுட்டா அவன் ஒரு மாதிரியா பார்ப்பனே அதுக்காக என்ன பண்ணுவேன் ஓய் நம்மா பாடுறாரு பார்த்தா குருஜி அப்படியம்மா அவருக்கு என்னயா எதை தொட்டாலும் முன்னாடி வந்து நிற்கிறது பின்னாடி நான் எவ்வளோ அவசரப்படுறேன்னு அவனுக்கு தெரியாது எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறதும்மா ஓய் ஒரு விஷயம் பார்த்துக்கிறான்மா இவன் யார் இவனுக்கு ராகத்தை பேர் தெரிஞ்சுக்கணும் இவனுக்கோ தெரியாது திருநெல்வேலிக்கு தெரியும் தஞ்சாவூருக்கு தெரியாது அதாவது இந்த தஞ்சாவூருக்கு தெரியாது உடனே எல்லா தஞ்சாவூரும் ஜென்மம் பண்ணுறோம் நீங்கள் இங்கே நான் சொல்கிற தஞ்சாவூருக்கு ராகம் தெரியாது நான் சொல்கிற திருநெல்வேலிக்கு ராகம் தெரியும் நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே ஆனால் கற்பனை சத்தியம் நான் அனுபவமாக எங்கேயோ பார்த்ததான் சொல்கிறேன் நான் புதுசாக கற்பனை பண்ணுறதில்லை என்னைக்கோ ஒருத்த மாட்டின்னா அதை இன்னைக்கு அவுத்து விடுவேன் அதுவும் அவன் இல்லையன்னா நிச்சயமாக வச்சு விட்டுருவேன் என்னடா பாடுறார் அப்படின்னு கேட்க மாட்டான் என்னமா பாடுறாரு யார் நான் அது கேட்கலங்கண்ணா சங்கீத வித்வான்களும் தான் பாடுறான் இவன் என்னடாவன் சொல்ல மாட்டான் தெரிஞ்சுக்க போறான் சங்கீத வித்வான்களும் தான் பாடுறான் அதுல இல்லாத்து இதுல என்னமோ இருக்க மாதிரி உங்களுக்கு புரியல நீங்க பேசாம இருக்கிற ஏன் என் கடுக்கிறது பாடிட்டு இருக்க நான் அதுக்கு சொல்லல என்ன கோபம் வந்துடும் பக்கத்தில் கூட புடுங்கி திங்கிறேன் நான் அண்ணன் போறேன் ஏன் ராகம் பேர் தெருலையோ என்ன சொன்னீர் ராகம் பேர் தெரியலையா ஓய் சங்கராபரணம் பாடுறாருங்கண்ணா இல்லை தெரியுமா கேட்டு பார்த்தேன் பரவாயில்ல தெரிஞ்சுட்டு இருக்கேன் நீ எங்க ஒன்றாலும் உட்காருமா என்ன காரியம் முடிஞ்சு கொடுத்த எதுக்காக இந்த உபமானம் சொன்னேன் சபாஷ் ஒழுங்கா பண்றேன்னு தெரியறது தெரியாதுன்னா பேசாம இருந்தோம்னு கேட்டணும் ஒரு பையன் என்ன பண்ணா செஞ்சா வந்துடும் அப்பான் சொல்லி கொடுத்தோம் இது ரெண்டு நாளைக்கு சொல்லி கொடுப்போம் இந்த பூனல் போடுற போது பார்த்துருக்கோம் இது வந்து இந்த புடல் போடுற ஜாதிக்கு தான் புரியும் இது இந்த புடல் போடுற அன்னைக்கு இந்த பட்டு வேஷ்டி இந்த எட்டு மணம் பட்டு இருக்கணும் மாண்டியா கொண்டாட்டி இந்த பய பாத்திய எல்லாரையும் ஒன்னா வச்சு ஒரு ஒரு சர்க்கஸ் கொட்டாரம் மாதிரி ஒரு டேரா ஒன்று போட்டுருவோம் இன்னைக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இந்த வாத்தியாரை கூப்பிட்டேன் ஓ இங்க வாரம் என்ன குறிச்சுன்னா ஏதோ உபதேசம் நடக்கிறது காயத்ரி உபதேசம் பண்ண போறேன் இது என்னத்துக்கு மனா கட்டு அப்படியே நேர அப்பாண்ட சொல்ல சொல்லி அவன் அப்பனை காயத்ரி சொல்ல சொல்லி உபதேசம் பண்ண வேண்டியதுன்னு இதுக்கு மூடிண்டு அங்கதான் குருஜி ரகசியமே இருக்கு எனக்கு என்னன்னு அவன் அப்பனுக்கே நான் அப்பத்தான் சொல்லி தருவேன் நாலு பேருக்கு தெரியப்படாதுன்னு மூடி விடுறோம் குழந்தைக்கு பூணல் போடணும் ஏதாவது கொடுக்கணும்னா அடமானது ஏதாவது பொருள் இருந்தா கொண்டு வந்துட்ட அன்னைக்கு ஏகாதசி இந்த அம்மா இருக்காள் லட்சுமி சீனிவாச நாயக்கனுடைய மனைவி சொல்லப்படாது அவ பேரை சொன்னாலும் அவளை நினைச்சாலே நமக்கு பக்தி வந்துடும் அப்பேற்பட்ட உத்தமி அவள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பள் ஸ்நானம் பண்ணுவள் பகவான பிரார்த்திப்பள் புருஷன் படுத்துட்டு இருப்பான் அவன் திருவடியை தொட்டு கண்ணில் ஒத்திப்பள் எல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது
அப்ப எல்லாம் காலகட்டத்தில் மழை பெஞ்சுட்டு இருந்தது, எல்லாருக்கும் பாரத தேசத்திலேயே உத்தியோகம் கிடைச்சது படிப்புக்கேத்த மாதிரி. அதெல்லாம் அப்படி இருந்தபோது புருஷன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பல் வழக்கத்துக்கு எடுத்து வச்சு, வஷ்டி அங்க வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சு, போதுமான வெந்நீர்லாம் போட்டு, ஔவை பிராட்டி சொல்றாள், நான் சொல்லல, எல்லாம் சித்த வைத்தியம். பெரிவா பாட்டு ஒன்னொன்னு ஒரு மருந்து இருக்கும். வக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்ப மலிஷார்வார் தமக்கு. இது ஔவை பாட்டி பிள்ளையார் பேர்ல பாடின தோத்திரம். அதுதான் சொன்ன, அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு ஆறாவது தெரிஞ்சு பண்றோம். ரொம்ப பேரை பாட்டு சொல்லுவாங்க, சொல்லுவான் பாட்டு பாடுவேன். ஒரு பாட்டு இருந்தா அந்த பாட்டை அனுபவிச்சு அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுண்டு பாடணும். மயம் சீதம் மம சீதம் மம சீதம் மம தியாகராஜ சுவாமிகள் ஒவ்வொரு பாட்டையும் உருகி அந்த அர்த்தத்தை உள்ள வச்சுட்டு ஒரு தடவைக்கு நூறு தடவை கூப்பிடுவார். அவரோ சொன்னா நீ அனாதையான, ஆறா சொன்னது நான் அனாதையான், எங்க அம்மா சீதட, நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா, எங்க அம்மா சீத்தேன்னு சொன்னார். அதை இந்த வித்வான்கள் என்ன பண்றானுகள், எங்க அம்மா சீத்தேன்னு உருகி சொல்றார். அவர் இந்த பசங்க மேடையில உட்கார்ந்து சீதா அங்கிருந்து வருவள், நான் இன்னொரு 14 வருஷம் காட்டுக்கு போயிடுறேன், நீ இப்படி பாடாது. உங்களதான் சொன்னேன், உங்களுக்கு கமனட் ஒன்னு என்ன ஒண்ணு இல்ல, உன்பின் நிறைய இருக்க, அங்க எல்லாருக்குமே உத்வாங்க என்ன கண்டாலே பயம் வெய்வேன், வேற ஒண்ணும் இல்லை, ஏண்டா பிராண எடுக்கிற அழகா பாடுகிடாமே. வேற சில வித்வான்கள் அண்ணா பாடுவான், ரொம்ப நன்னா பாடுவான், கேட்டுட்டே இருக்கு. சரி முன்ன பண்ண அரை குறை ஒரு 4 கீர்த்தனை பாடிவிட்டு மேடையில் உட்காந்து படுத்துற பாடு, ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தம் தான் தியாயிருவாண்ட. ஏயா நானும் பக்கத்தாட்டுக்காரன், காத்தாலிருந்து பார்த்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்க, உமக்கு துக்கமே கிடையாது. மகேலர அங்க வந்து திமுறோட போடுறாரு, மகேலர விஜரமோ மகேலர விஜரமோ மகேலர விஜரமோ மகேலர விஜரமோ மகேலர சாட்சாத் பகவான் என் கூட வந்திருக்கேன், எனக்கு என்னடா விசாரணை கேட்டார். அந்தந்த பாட்டு பாடும்போது அதை அனுபவிக்கிறார் அவர். மகான்கள் எல்லாருமே அப்படித்தான்.
அனாவசியமா போட சாகேத ராஜகுமாரான்னு பாட மாட்டேன். சாகேத ராஜகுமார் அப்படி பாடுவேன். சாகேத ராஜகுமார் என்ன ஜகுமார சுகுமாரன் பேரு கழி விடுங்க, ஜகுமாரன் கழி விட்டது. சந்தியாவதனம் பண்றான். சந்தியாவனத்தில் லட்சதாயமா கோவிந்தாயமா இன்னென்ன விரலினால இன்னென்ன இடத்துல தொடணும்னு இருக்கு. கவனிக்கும் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர இப்படி தொடணும். ஒரு பய கட்டாயம் இதுல ரொம்ப வைதீகனுக்கு இது விஷயம் தெரியறது இல்ல. ஏன் வாஜார இன்னத்துக்கு இங்கேயும் அங்கேயும் தொடணும் அப்படின்னா எல்லாம் தேவரகசம் பெரியவாளர் அசத்தமா அதை கொட்டுறாத அப்படின்னு சொல்லிடுவோம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நீ தெரிஞ்சுக்கணும் முன்னாடி. இந்த தொடர்றது அப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கும்போது இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையை மேல வச்சு ஒரு அமுக்கு அமைக்கின்ற மமோ பார்த்த சமஸ்த துரித்த இதெல்லாம் எதுக்கு தேவைய? தேவைதான், இது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான எக்ஸர்சைஸ். இத சைனாக்காரன் மட்டும் தெரிஞ்சுன்னா இதுக்கு அக்யூட் டச் அக்யூப்ரெஷர்னு பேர். அதாவது உடம்புல நல்ல வலி இருந்தா இந்த அக்யூட் டச் டாக்டர் அமுக்க மாட்டான். சில இடங்கள்ல வந்து இந்த ரெண்டு விரல்னால அப்படி லேசா அப்படி தொடுவார். ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணவன வலி போயிடும். அதுக்கு அக்யூட் டச் பேரு. இப்படி வச்சு அமைக்கின அக்யூப்ரெஷர் பேர். சயின்ஸ் அந்த காலத்துல அப்படி சொல்லாம இது வைத்தியம்னு சொல்லாம பக்தின்னு சொன்னதான். அப்பெல்லாம் பக்தியில தான் எடுத்துக்குவன். இது உடல் ஆரோக்கியத்தினா போயான்னு பக்தினா எதுக்கு? இது அக்யூட் பிரஷர் தொடர்ல இன்னென்ன விரல்னால இங்க தொட்டால் இன்னென்ன வியாதிகள் குணமாகிறது என்று நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதைத்தான் சந்தியாவந்தத்துல இப்படி வச்சான் அப்படி வச்சான். இந்த பயன் என்ன பண்ணா மூணு அர்க்கியம் தரணும் காத்தால. காலையில பகவானுக்கு காயத்ரி சொல்லி மூன்று அர்க்கியம் கொடுத்துட்டு ஒரு பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் செய்து முடித்த பிற்பாடு காலத்துல செய்யாத சங்கதியாவும் காலாதீத பிராயச்சித்தார்த்த அர்க்கியம்னு ஒண்ணு இருக்கு. அது அப்பைய தீட்சிதர்வால் தான் கண்டுபிடிச்சு சொன்னார். சில பேர் காலம் கெட்டு பண்றான், அந்த பாவம் போறதுக்காக ஒரு அர்க்கியம் எக்ஸ்ட்ரா வச்சார் அப்பைய தீட்சிதர். என் தாயாருக்கு எள்ளு தாத்தா அவர் காலாதீத பிராயச்சித்தார்த்த அர்க்கிய பிரதானங்கரிஷே அதை பண்ணிட்டு ஒரு உத்துரை ஜெலி எடுத்துட்டு இப்படி சுத்தனம் அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ அகம் அஸ்மி சொல்லணும் தான் மர்த்தனம். இந்த பையன் என்ன பண்றான்னா இந்த புஸ்தகத்தை பார்த்தே பண்றானா இந்த ஒரு ரெண்டு ஷீட்டு கிழிஞ்சி பறந்து போயிடுச்சு. அவன் பெரட்டின உடனே பரிசேஜன மந்திரம் வந்தது கையில தண்ணி எடுத்து புஸ்தகத்தை சத்தியம் தத்தே நபருஷன் சாமி சம்பந்தமே இது. இந்த என்ன வேடிக்கைன்னா இவன் தப்பா சுத்தினது பெருசில்ல. அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மை பாகமஸ்மி சொல்லணும். பேப்பர் கிழிஞ்சு விட்டா அதுல எனக்கு சத்தியம் தத்தே பரிசேஜன மந்திரம் இருக்கு. சத்தியம் தொர்த்தேன பரிஷஞ்சாமி சாப்பிடுற பொழுது சத்தியம் தொர்த்தேன பரிஷஞ்சாமின்னு சுத்தணும். அதாவது திங்கறதுக்கு சுத்தணும். இவன் இங்க சுத்தி விட்டான். இதுல என்ன வேடிக்கைன்னா இவன் அப்பா அதுக்கு மேல வாசல்ல உட்காந்து அசத்து அசத்து எங்கேயோ ஆரம்பிச்சு சந்தியாவந்தன மந்தத்துல கொண்டு முடிக்கிறான். நாம நல்ல காலம் இவனையும் சேர்த்து அவன் பரிசோஜனம் பண்ணாம இருந்தானே. குழந்தைய அழைச்சிக்கிண்டு நேர அன்னைக்கு ஏகாதசி விரதம் உத்தமியவள் புருஷன் எழுந்திருப்பதற்கு முன்னால் எழுந்து புருஷன் படுத்த பிறகு படுப்பாள். தமிழிலே இந்த பெண்ணுக்கு இல்லாள் என்று பெயர். இல்லாள் என்றால் புருஷன் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவள் என்ற அர்த்தம். இப்ப இன்னொரு அர்த்தம் எது கேட்டாலும் இல்லை என்றுவார். வாங்கி போடுறவர் நீங்க தானே என்ன கேட்கிறேன் இல்ல இல்ல அதனாலே இல்லாள்.
புருஷன் மனைவின்னா வாசுதேவ நாயக் ரத்னாபாய் மாதிரி இருக்கணும். இங்க மனைவி மட்டும் ஒசக்தி, சீனிவாச நாயக்கருடைய மனைவி மட்டும் ஒசக்தி, ரொம்ப வசதி. இந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது பத்திரிக்கை போடுற மாதிரி நீங்க தான் போட்டு அப்படி அப்படி போட்டு தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்காள். சரி, அது பண்ணிட்டு விட்டு வந்துடுத்து வரவழைக்க முடியாம திண்டாடுறது ரொம்ப பேசு எங்கிட்ட அப்படிதான் வருது. ஒரு ஆதிகாரி ஊர்ல இருக்கா, அவளை இங்க வரவழைக்கணும், விசாவுக்கு நீங்க தான் இருக்கணும், நான் என்ன சொல்லுவானுங்க மாமாவா. ஏன்னா எங்கிட்ட வந்து ஏண்டா விசா கேட்கிறேன், கேட்க வேண்டிய இடத்துக்கு உங்களை எங்கிட்ட வந்து ஒத்தனாவது குருஜி பக்தியா இருக்கு என்ன வழி, அனாச்சாரமான ஊர்ல இருக்குமே இதுலேருந்து தப்பிச்சுக்க என்ன வழி, பகவான ஸ்தோத்திரம் பண்ண என்ன வழி, விசாவுக்கு என்ன வழின்றான். நான் சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு பயம் வந்தேன், ஆண்டியா ஊர்ல இருக்கா கல்யாணம் 6 மாசம் ஆச்சு விசா வரணும், அதுக்கு என்ன வழின்னா சுல்தானுக்கு நான் ஒன்றும் மாமா மச்சான் இல்லை மச்சா அப்படியா கொஞ்சம் கேட்கணும்லாம் ஊரை விட்டு போயிட்டேன், சரியா வராது, நீ யாரையா பாருங்க யாருன்ட்டு எதை கேட்கறதுனே தீர்மானம் இல்லை, நல்லதை கேட்கணும். பக்தி வரத்துக்கு என்ன வழி, பெரியவாட்டெல்லாம் போன நீ இன்னார்னு பெரியவாளுக்கு தெரியாத, நன்மை தெரியும், ஆனா தெரியாத மாதிரி இருப்பான். நீ போய் வெறும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா போதும், அவளுக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும் அவளுக்கு தெரியும். அனாவசியமா போய் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதை மட்டும் கொடுப்பா, கேட்காதெல்லாம் கிடைக்காது போயிடும். பகவான்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது, என்ன எதையும் கொடுக்க வல்லமை உள்ளவன் இடத்துல போய் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும். ஒரு பையன் அப்படிதான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுறான், 9 நம்பர் பஸ் போகணும் அவனுக்கு, இந்த 9 நம்பர் பஸ் வரவே இல்லை. பகவானுக்கு ரொம்ப சிரமமா போயிடுச்சு, இந்த பய என்ன இந்த 9 நம்பர் பஸ்ஸுக்கு இப்படி தப்பஸ் இருக்கானே, போனா போறான். இந்த பயலுக்கு தரிசனம் கொடுத்தான், இவனுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது, தரிசனம் கொடுத்துடுவோம்னு சொல்லி என்ன பண்ணா சங்க சக்கர கஜா பத்மத்தோட இறங்கினான். திரும்பி பார்த்தா மகாவிஷ்ணு நிற்கிறார் சந்தோஷம், விழுந்தான் சேவிச்சான், மகரிஷிகள் தரிசனம் கிடைக்கல, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், எனக்கு இப்படி ஒரு பாக்கியம். பகவான் பார்த்தார், ஏதாவது வரங்களை கொடுத்துடுறேன், இல்ல இந்த 9 நம்பர் பஸ் எப்ப வரும், எங்க போய் எதை கேட்கறதுனே தெரியல. சகல புவனங்களையும் உனக்கு கொடுப்பான், அவனையே கொடுத்துருவான், வைகுண்டத்தை கொடுத்துருவன், இந்த ஜனன மரண சம்சாரத்தை நீக்குவன், உனக்கு சௌக்கியத்தை கொடுப்பான், அவன்கிட்ட போய் 9 நம்பர் பஸ் எப்ப நான் கேட்கறது. அப்படின்னா 9 நம்பர் பஸ் கேட்கறேன், ரொம்ப எதுக்காக சொன்னா, ரொம்ப ஜனங்கள் பகவான் எதை கேட்கணுமோ அதை கேட்காம உண்மையாக ஒன்றும் கேட்பாமல் இருப்பது சால சிறப்புடைய. அவனுக்கு தெரியாதா, ஐயா மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊத்தணும்னு தெரியாதா, உன்னை படைச்சவனுக்கு உன்னை என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியாதா. சரணாகதியா பகவானே, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமன் இருந்துதான் அவன் காப்பாத்துறான். அன்னைக்கு ஏகாதசி, அதிகாலையில் எழுந்தாவாள், புருஷனுக்கு அப்படி கைக்கறி பண்றான், பத்திரிக்கை போடுற பொழுது நிகழும் நாளது இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதி, பிராக்கெட்ல இங்கிலீஷ் தேதி வேற, ஏன்னா தமிழ் தேதி போட பிரபவா விபவா சுக்லா பிரமோதுதா பிரஜோத்பத்தி ஆங்கிலதா சிமுகா பபா யுவா தாத்து ஈஸ்வர பகுதான்யா தெரியுமா. நமக்கு ஜனவரி பிப்ரவரி இந்த வரியிலேயே வரி கொடுத்து வரி கொடுத்து, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜனவரி ஜனங்களுக்கெல்லாம் வரி போடுற மாசம், பிப்ரவரி முடிப்பான் பெண்ணு, அப்புறம் அவன் கொடியை பிடிச்சிட்டு மாறிச்சு, அப்புறம் ஏப்ரல் ஏமாற்றுவான், அப்புறம் மேன முழிப்பன், அப்புறம் ஜூன் ஜூலை போனேன், இந்த நடுவில் வந்துடும் ஆகஸ்ட், கஷ்டம் ரொம்ப முடியல. இதுதான் தெரியுமே தவிர பரவாயுவா சுக்லா பரபூதத்து பிரஜோத்பத்தி ஆகிற சார் இந்த 60 ஆண்டுகளாக தெரியும் போது சட்டி அப்த பூர்த்தி வரபோது மட்டும் ஞாபகம் வந்துடுறது வாத்தியார் ஞாபகப்படுத்துற வேற ஒன்று, ஏன்னா அவருக்கு பெருமானத்தை விடுவா இந்த வருஷம் சஷ்டி அப்த பூர்த்தி, என்ன பண்ண போறே கப்பார் வாத்தியார் அவருக்கு ஞாபகம். இன்னாருடைய புத்திரனும் இன்னாருடைய புத்திரிக்கும் கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணா முதல் பொய் ஆரம்பம். இதுக்கு 27 வயசு இந்த பொண்ணுக்கு கன்னியா, கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் கன்னிகானம் செய்து கொடுத்து பாணி கிரகணம் செய்து கொடுப்பதால் 2வது போய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பெரிய போய்
இப்பெல்லாம் பெரியோர்கள் நிச்சயம் பண்றதே இல்லை. சமுத்திரக்கரையோட போயிடணும், இது அவனை பார்த்து ஹாயின்னு, அது இவனை பார்த்து ஹாயின்னு. நிச்சயம் ஆயிட்டு எந்த பெரியவா நிச்சயம் பண்ணாலும் தெரியாது. இப்ப இது ஒரு கெட்ட பழக்கம் எல்லாரும். நான் கவனிச்சேன் இந்த ஊர்ல நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா வெளில வந்தா தானே பாக்கிறதுக்கு. நான் ரூமை விட்டு வெளியே போறதே இல்லை. ரொம்ப பேர் ஆசையா ஓடி வந்து, குருஜி நீங்க மஸ்கட் எல்லாம் உங்களை காட்டணும்னு ஆசை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவ் தான், வரையடா. ஏன்னா நான் லீவ் போட்டுக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு எல்லாம் காட்டுறேன். என்ன அரை குறையா ஒரு செடி வளர்ந்துருக்கு, இதை நான் பார்க்கணுமா? எங்க ஊர்ல பிரம்மாண்டமா மரங்கள்லாம் இருக்கணும், அதையே பார்க்க பிடிக்கல எனக்கு. நாலா பக்கம் ஒரே சமயம் ஒரே ரோடு காரு. இன்னைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு கார் போனதுக்கு வந்துட்டு அங்கங்க கட்டடங்கள் போக்குவரத்து லைட்டு கேட்டு திரும்பி திரும்பி இதுதானே. இது ஒன்னாவது எம்பினால வரப்போறேன். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு நான் 23ஆம் தேதி ஊருக்கு போறதாக ஒரு தீர்மானம். பகவான் என்ன பண்ணிருக்கான்னு தெரியாது, அதுக்கு முன்னாடியே கடை போனா தெரியாது, எங்க கடை போனாலும் தெரியாது. அதனால புறப்படுற போது இந்த மஸ்கட்ல இந்த தெரு தெரு வீடு எல்லாமே என் பின்னாடியே வந்து வச்சுக்கோ. ஒரு நடை பார்த்துட்டு போய் சேர்ந்த உடனே எல்லா லிஸ்ட் பிரகாரம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒன்னும் என் பின்னாடி வரப்போறதுல எதுக்காக நான் பார்க்கணும்? என்ன பழக்கம், ஒத்தனுக்கு ஒத்தனை ஹாய் லேட்டஸ்ட் நாகரீக, ஒத்தனுக்கு ஒத்தர் பார்த்த ஹாய் 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 எனக்கு புரியல. முன்னெல்லாம் சின்னவா பரிவர்த்தன் நமஸ்காரம், ரொம்ப தமிழ் ஈடுபாடு உடையதான் வணக்கம், மார்னிங் சார். அது நல்லா அழகா எப்படி சொல்ல மாட்டேன், மார்னிங் சார். சில பேர் கோவில்ல போய் சாமி கும்பிடுவோம், நல்லா கையை கூப்பிட்டா எங்க பகவானுக்கு பிடிக்காது போறோம்னு எனக்கு புரியல. அங்க அங்க சுவாமி பார்த்துட்டு நான் சாப்பிட போறியா? இன்னும் சில பேர் விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டான், இடுப்பு வலி நின்றுட்டே ஒரு கையினால அப்படி கீழே அப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி ஊத்தி போயிடுவோம். அதான் நமஸ்காரம் பண்ணிட்டானோ ஏதோ அந்த அளவுதா குனிதானே சந்தோஷம் எனக்கு. நன்னா போட்டாரு விழ வேணாம, பளிச்சுன எட்டு அங்குங்களும் பூமியில படுற மாதிரி வேணாம். அதான் சட்டாங்க நமஸ்காரம். இந்த ஹாய் இருக்கே இதெல்லாம் அசிங்க. அதுக்காக தான் நான் எங்க போனா இந்த ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணான்னு சொல்லி கொடுத்து விடுறது. நீங்கள்லாம் நினைச்சிருக்கீங்க குருஜி மேடையில கடைசியில ராதேகிருஷ்ணா சொல்லுவார், அவருக்கு ராதேகிருஷ்ணா சொன்ன. உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள இந்த பழக்கம் வரணும் தான் சொல்றேன். டெலிபோன் எடுத்தா கூட ராதேகிருஷ்ணா ஆர் பேசுறேன்னு கேட்கணும். முதல்ல கொஞ்சம் சமமா இருக்கும் ராதேகிருஷ்ணா உடனே, தெர் இஸ் நோ ஒன் ஜஸ்ட் லைக் ராதேகிருஷ்ணா வச்சிருவோம். ஒரு 5-6 தடவை பண்ண உடனே என்ன சார் ராதே இல்லை ஹாய்னு சொல்றதுக்கு பதிலாக எங்க குருஜி சொல்லி கொடுத்துருக்கார் ராதேகிருஷ்ணா பகவன் நாமாவை சொல்லணும். ஒரு பையன் என்ன பண்ணா மெட்ராஸில் இந்த பார்த்த சாரதி சபாரம் திருவலிகளில் இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அங்கே குருஜியோட நிகழ்ச்சி வச்சுருந்தா போயிட்டு வந்தேன். அப்போ இந்த ராதேகிருஷ்ணா பற்றி எம்பசைஸ் பண்ணி சொன்னேன்னா அதில் ஒரு பையனுக்கு ஒரு நாள் கேட்டான் என்ன, ஏன் குருஜி ராதே என்ன ராதேகிருஷ்ணா காலத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஹலோ முன்னெல்லாம் அப்படிதான் ஹலோ அது போயிடுது. இப்போ ஹாய் இப்போ ஒன்று புதுசாக நுழைஞ்சிருக்க ஹாவடி. அவன் என்ன என்ன சொல்றான், ரொம்ப பசங்கள் ஏதோ சோத்துக்கு இல்லாமல் சாமியாரா போனவன்னு சிலதை நினைச்சுட்டு இருப்பான். சாமியாரா போடலாம் அப்படிதான் அநேகமா முக்கா வயசு சோத்துக்கு இல்லாத சாமியாரா போயிட்டு கடன் தொழில் சாமியா போச்சு, காதல தோல்வி சாமியான போயிடுது. பிரம்ம ஜானத்தை தேடி ஒருத்தன் திருவையா போனா நினைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ரொம்ப படிச்சவன், பெரிய பெரிய உத்தியோகம் பண்ணவன், கண்ணா பின்னான்னு சம்பாதிச்சவன், சொத்து சொந்தனம் எனக்கு இருக்கிற சொத்து அப்போ வேற யாருக்கல்ல எப்ப ரொம்ப பேச்சுருக்கேன். எல்லாம் வேண்டாம் இந்த இழவு சனியம் கேட வராது தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்தவன் தான். அந்த காலத்தில் நான் ஷாஸ்கின் இந்த ஈஜிப்சியன் காட்டன்ல ஷாஸ்கின்னு ஒரு துணி அதுதான் வரும், அதுதான் சூட் போடுவேன். அது லண்டனுக்கு தான் அனுப்புவேன் வாஷிங்க்கு. அந்த காலத்தில் நல்ல சில்லற உள்ள குடும்பம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன். நான் புறக்கட்சியே சாமியாரா பிறந்துள்ள அதனால நல்லா இருக்கும். சுவாமிகள் பரவாயில்ல சார், நல்ல ட்ரைனிங் ஆயிருக்குங்கிறான். ஒரு ட்ரைனிங் உடைய குரு கிருப்பையில தான் நான் வாழறேன், கேவலம் குரு கிருப்பை. எதுக்கு சொல்ல வரேன்னா ஹாய் தப்பு. இந்த ஹாய்ங்கிற சப்தம் எனக்கு எனக்கு கேட்கற போதே எனக்கு சங்கடமாக்கு. என்ன வீட்டில் அப்பாவோ அம்மாவோ செத்து போயிருவோம், அவங்க ஸ்ரார்த்தம்னு ஒன்று பண்ற வழக்கம், ஸ்ரார்த்தம்னு சொல்லலாம், சிவமணியம்மா ஆனிவர்சரியம்மா எல்லாத்துக்கும் ஆனிவர்சரிங்களாம், கல்யாணம் பண்ணிட்டா கூட ஆனிவர்சரிங்களாம், கூட்டாலும் ஆனிவர்சரிங்களாம், தேவசோம்மா சில பேர் திதியும்மா பெரிய இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு திதி கொடுத்தாங்க அப்படியும்மா. அப்போ இந்த காக்காய்க்கு ஒரு பெரிய புண்டம் வைக்கிற வழக்கம் புரியுறத,
ஜபசம் பண்ண விட உடனே, சார்தம் பண்ண உடனே, திதி கொடுத்த உடனே பெரிய பிண்டம். பிண்டம்னா இந்த சாத்துல அன்னத்துல சோத்துல ரவுண்டா உருட்டி அதுக்கு மந்திரங்கள்லாம் இருந்து காக்காய் கொண்டு வைக்கணும். அதை வைக்கிற போது வாத்தியார் சொல்லி கொடுப்பார், ஹாய் சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு தான் வரணும். இப்ப என் ஒத்தனுக்கு ஒத்தன் ஹாய் பண்ண உடனே நான் நினைச்சுக்கிறது, பாவம் ஊரை விட்டு ஊரை வந்துட்டான், நாளைக்கு போயிட்டு ஆறு குண்டம் போட போறான் இவனுக்கு. அதனால இவன் அவனுக்கு குண்டம் போடுறான், அவன் இவனுக்கு குண்டம் போடுறான். ஹாய் ஹாய் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. பகவன் நம்ம சொல்லணும், ராதே கிருஷ்ணா. இந்த பையன் என்ன பண்ணாங்க, திருவல்லிக்கணி பாடசாலை விட்டுட்டேன். ஹலோ ஹாய் சொல்லுவேன், ராதே கிருஷ்ணா உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். இந்த பையன் அபிஷியல் ஆன் டியூட்டியில நல்ல உத்தியோகத்தில் இருக்கான். இந்த பையன் இவனை ஜப்பானுக்கு அனுப்பிச்சா பிசினஸ் விஷயமா. இவன் டோக்கியோவுக்கு போயிட்டு ஒசாக்காவில் இந்த பிசினஸ் விஷயமா போகணும். டோக்கியோலேருந்து ஒசாக்காவுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் போகிறது, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போகிறான். இவன் போகிறபோது குழந்தை முதல் தடவை போகிறானா, அது என்ன வேடிக்கைன்னா, எப்பா போனா போயிட்டு வாங்க அந்த ட்ரெயின்ல உட்காந்துன்னா உங்க உடம்புல ஒரு ஒரு மயிர் கூட அசையா, அவ்வளோ ஸ்பீடா போகும் அசையா. அப்படி ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெயின்ல போகும்போது இவன் அந்த பாஸ்போர்ட் டிக்கெட்டு டிராவலர் செக்ஸ், இவன் எந்த கம்பெனியை போய் பார்க்கணுமோ அவளுடைய அட்ரஸஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாலெட்ல வச்சிருக்கான். அதை கீழே வச்சுட்டு இவன் என்னமோ நோட் பண்ணலாம் பண்ணிட்டு வந்தா ஒசாகா வந்தது இறங்கி எடுத்து இறங்கிவிட்டான். குழந்தை வாலெட்டை விட்டான் உள்ள, டிக்கெட்டும் இல்லை பாஸ்போர்ட்டும் இல்லை. இவன் யார போய் பார்க்கணுமோ அந்த அட்ரஸ் உள்ள நோட் புக்கும் அதில் தான் இருக்கு. இவன் கெத்தி என்ன, இறங்கிவிட்டான். அங்க அரை மணி நேரம் நிற்கும் அந்த வண்டி, நின்றுட்டு உடனே டோக்கியோக்கு போகும். அங்க அரை மணி நேரம் நிற்கும், மறுபடியும் திரும்பி வரும். ஒரு நாளைக்கு நாலு தடவை போயிட்டு வரும் அந்த ட்ரெயின் காட்டாலும் சாயங்காலத்துக்குள்ள. இவன் இறங்கி விட்டான், வண்டியும் போயிடுத்து குடிக்கிறான். பிரீப் கேசத்திலிருந்த உள்ள டிக்கெட்டை காணும், அத்தை காணும், இத்தை காணும், சாப்பிட்றான். என்ன பண்ணுவான் அவன் பாவம்? இதுல என்ன, ஜப்பான்ல ஒரே ஒரு சௌகரியம் என்னன்னா, ஒப்ப நானே அவன் இங்கிலீஷ் பேச மாட்டான் அந்த ஊர்ல. அந்த விஷயத்துல நம்ம தமிழன் ரொம்ப வசதி, நான் சொல்லக்கூடாது. தமிழன் மாதிரி ஒரு வசத்தியானவனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது, சத்தியமா பார்க்க முடியாது. இங்கிருந்து மைசூருக்கு போறேள் வச்சுக்கோ, அங்க அவளுக்கு தாய் பாஷ கன்னடம், இவனுக்கோ கன்னடம் தெரியாது, இங்கிலீஷ் தான் கேட்பான். சார் ஐ வுட் லைக் டு கோ டு மெஜஸ்டிக், நான் பெங்களூருக்கு போவான், ஐ வுட் லைக் டு கோ டு மெஜஸ்டிக், will you please tell me which way that I have to follow? Nanga gottilla swami ni avarna kelu. Avanukku english theriyum, yaarukku andha mysore kaaranukku english theriyum, illa mana ivan kekkaradhukku badhil solla mudiyuma, ana english la pesa mattan. Nanga gottilla swami chamisidi chamisidi nanga gottilla amma anga irundha maharashtra ku anga poi english la பாஷை தெரியணும், இங்கிலீஷ் தானே பேசணும். ஐ வுட் லைக் டு கோ டு பண்டர்பூர், விச் பஸ் ஐ ஹாவ் டு கேட்ச்? மலா மாய்த்தி நை, எனக்கு தெரியாது. நான் மராட்டியில தான் சொல்லுவோம், மலா மாய்த்தி நை, எனக்கு தெரியாது. அதே டெல்லியில போய் இறங்கி இங்கிலீஷ்ல ஐ வுட் லைக் டு கோ டு பிர்லா மந்திர், விச் வே டு கோ? முஜே நை மாலும் ஹே. அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அவன் ஹிந்தியில தான் பேசுவான். ஆந்திராவுக்கு போய் ஒரு லைட் கோட்டு பத்ராஜில பிச்சு ட்ரெயின் ஹேட் கேட்சு, நாக்கு தெளிவு சுவாமி. நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்குவோம், தமிழண்ட தமிழிலேயே கேளுவோம், தமிழண்ட தமிழிலேயே கேட்கும். ஐயா வணக்கம், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போனோம்? யூ சி யூ கேட்ச் யூ கோ ஸ்ட்ரைட் அவே ஓவர் தேர் and 21B will come. If you catch it, automatically you will get down at Kapali Temple. Even more, Queen Elizabeth ku machina nada innikum kadaiku vara mudiyala. Kadai enbadu naanike solrren oru vyajyam,
வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேணும். அதை உங்களுக்கு வேடிக்கையா சொல்லி உள்ளத்துல செச்சுட்டு போறதுதான் என் ஜோலி. நாடமத்தானால் நினைப்பேல இது மாதிரி பண்ணா தப்பு, இப்படி பண்ணா தப்பு, இப்படி பண்ணணும் என்ன நீங்க தெரிஞ்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்ப, இதுல ஒரு 2 பேர் தெரிஞ்சினா எனக்கு திருப்தி சந்தோஷம். எல்லாருமே நன்னாயிட்டேன்னா சந்தோஷம்தான். ஒரு 2 பேராவது ஃபாலோ பண்ணி நல்ல வழிக்கு போனேன்னா திருப்தி எனக்கு. ஏன்னா ஒத்தனாலே உலகத்தை திருத்திட முடியாது. என்ன பண்ணா பாஸ்போர்ட்டு போட்டு போனோம் இறங்கிட்டான். அந்த பய ஒரு பயில இங்கிலீஷ் பேச மாட்டான், ஒரே கேங்கூன்னு என்னமோ பேசினான் ஜப்பானீஸ் லாங்குவேஜில் துடிச்சு போறான். இந்த நிலையில உங்க நிலைமையில நீங்க அப்படி இருந்தாலும் எப்படி இருப்பேன்னு நினைச்சு பாருங்க. பாஷையும் தெரியாது, எல்லாம் போயிடுத்து, ரெடியா போய் நான் எல்லாத்தையும் தொலைச்சு விட்டேன், நான் எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்கறதுக்கு நீ இங்கிலீஷில் கேட்டா கூட அவன் ஏதாவது ஒன்று ஜப்பான்லயும் சொல்லுவான், உனக்கு ஒன்றும் புரியாது. அந்த நேரத்தில் என்னாச்சு, என்னுடைய சிஷ்யர் இருக்காருங்க, பொன்னு சுவாமின்னு பேர், 72 வயசாரு. இந்த நேரத்தில் அந்த புண்ணியாத்மாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். சிஷ்யன்னா உள்ள இழுக்கிற மூச்சும் குருஜி தான், வெளியில விடுற மூச்சும் குருஜி தான். பூர்வீகம் அவருக்கு தஞ்சாவூர் ஜில்லா, ஆனால் 50 வருஷமா ஜப்பான்லேயே இருந்துட்டு அங்கேயே பிசினஸ் பண்ணிட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சவர். ஒரு சமயம் என்ன பண்ணினார், போன வருஷம் தான் நான் வேர்ல்ட் டூர் போகிற போது, குருஜி நீங்கள் டோக்கியோ வந்துட்டு அப்படியே போயிடு, உங்கள் சிஷ்ய புள்ள நான் ஒருத்தன் சொசாக்காவில் இருக்கனே, உங்கள் திருவடி என்னுடைய வீட்டில் படக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இந்த தடவை வரேன் அப்படின்னு. லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து நேராக ஒசாவுக்காவுக்கு அவருக்கு டிக்கெட்டுக்கு $2,700. நான் எப்பவுமே முதல் வகுப்பில் தான் போவேன், இன்னொருத்தன் காசு கொடுக்கறதுனால இல்லை, நானே செலவு பண்ணாலும் முதல் வகுப்பு தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போவேன், புடுங்கல் இல்லை வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிவிட்டேன், இந்த பிளேன் ஒசாகா போகாது, டோக்கியோவில் இறங்கிட்டோ வேற பிளேன் மாற்றணும். சரி, இவர் டோக்கியோவுக்கு வந்துருவாருன்னு வச்சு லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து 17.5 மணி நேரம் மொத்தம் டிராவல், இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் இருக்கு அதில் தான் போனேன். போய் டோக்கியோவில் இறங்கினேன், ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒத்தனையும் காணும். நான் சாதாரண எங்கேயும் போகிறதில்ல, போகிறதுக்கு முன்னாடி யாராவது கூப்பிட்டேன்னா என்னென்ன மாதிரி செய்யணும்னு முன்னாடியே சொல்லிவிடுவேன். அப்படி செய்யலைன்னா அவன் பேரை கோபிச்சுக்க மாட்டேன், பொட்டன் திரும்ப வந்துடுவேன். ஆரையும் நம்பி நான் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கு போகிறதில்ல. எனக்கு ரிசர்வ் பேங்கில் ஒரு $25,000 வரையில் நான் கேட்டால் கொடுப்பாவா, ஏன்னா நான் வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆசிரமத்துக்கு சம்பாதிக்கிறதுனால எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நிறைய கொடுப்போம். நிறைய எடுத்துன்னு போகல, ஒரு $5,000 எழுதி கேட்டு வாங்கிட்டு விடுவேன் ட்ராவலர் செக்காக. ஏன்னா ஏதாவது ஊருக்கு போகிறேன் வச்சுங்கோ, இப்போ பாஸ்கெட்டுக்கே வந்தேன், எல்லாரும் வந்தேன் ஒத்துணும் வரலன்னா அடுத்த பிள்ளை திரும்பி போடுவேன். நான் யாரையும் நம்புறதில்ல. உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குரு நடா, உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதனை தவிர, உடலழிந்து உயிர் நீங்க ஒரு பொருளும் கூட வராதே உலகத்தில் ஒருவரையும். இந்த பாட்டையே எழுதினோம், அனுபவம் போய் இறங்கினேன் டோக்கியோவில் இறங்கினேன், யாரையும் காணோம், கோபம் தாப்பம் வேற, ஏன்னா வெள்ளை வாசலை சாப்பிட மாட்டேன், இது ஒரு நியமம். புறப்படுற போது லாஸ் ஏஞ்சலஸில் எனக்கு ஒரு வைஷ்ணவ சிஷ்யாக இருக்கா, ரொம்ப ஆச்சாரமாக உள்ளவா. அவன் நல்லா மடியாக ஒரு இட்லி எல்லாம் பண்ணி இந்த மிளகாப்பிடியை குறுகி இட்லிக்கு சொட்டுக்கா, மிளகாப்பிடியை பண்ணி ரெண்டு பக்கம் அமைக்கி விட்டுடு, அது ஒரு 2 மணி நேரம் ஆனோடனே சுகமாக இருக்கும், நான் வழியில் பார்த்துக்கிறேன்னு. அதே நேரத்தில் 6 மணி நேரம் பிளேன் லேட்டு, லாஸ் ஏஞ்சலஸ் சான் பிரான்சிஸ்கோ வரணும், ஒரு 6 மணி நேரம் பிளேன் லட்டு பசி, ஒரு 5-6 இட்லி இருந்தது அனுப்பிச்சு விட்டேன், உள்ளே அனுப்பிச்சு. அப்புறம் 17.5 மணி நேரம் போயாகணும் பிளேனில் கொலை பசி, நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாட்டு தூங்கி போயிட்டேன். இந்த பயா கூட வந்தான், இந்த தூங்குறீடாலே நிமிந்து சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் தூக்கமா பீட பீட இப்படியாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒரு தியானம் பண்ணுறானா தூங்குறானா நேரம் முடியறதில்ல. இந்த பயா கூட வரான், இவன் எக்கானமியில் உட்காந்துருப்பான். இந்த வெஜிடேரியன் புக் பண்ணிவிடுவேன், நேக்கு வரும் சாப்பாடு, அது என்ன பண்ணுவேன், அந்த பயலுக்கு இப்போ ஒன்றும் நியமன் இப்போ தேவையில்லையே, நான் இந்த இத்தனை நம்பர் சீட்டில் உட்காந்துருக்கான் கொண்டு அங்கே போய் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டுருவேன். அவன் கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, நல்ல சாப்பாடாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு சொன்னான், குருஜி இருமா இழுத்தா ரப்பர் மாதிரி வருதுன்னா விட்டுவிடுவது வேறு ஏதோ ஒன்றுட்டேன்னா, அதுலேருந்து அவனுக்கு ஒரு 4 இட்லி தனியாக கட்டி எடுத்துன்னு போயிடுறேன்.
ஆனா சொல்லப்படா அந்த பயல அடிச்சாலும் உதச்சாலும் என்னை விட்டு அண்ணன் போக மாட்டான். கால் பிடிக்கிற போது மட்டும்தான் தூங்குவனே தவிர மற்ற நேரம் வரை என்ன காரியம் சொன்னாலும் செய்வேன். நல்ல குழந்தை, அவனை சரியாக்கணும்னு தானே கூப்பிட்டு இருக்கேன். அப்பா அவட்ட எங்க விட்டேன், வெள்ள வாசல ஒண்ணு சாட மாட்டேன், அதனால அங்க போய் இறங்கினேன். பசி, இவர் வர்றபோது ஏதாவது ஒரு பிளாஸ்கில் காஃபியாவது கொண்டு வர வழக்கம். வல்ல அங்க காஃபி சாப்பிட்றதும் நான் பொடி கையில் வச்சு விடுவேன், பால் மட்டும் வாங்கி கலந்துக்குவேன். பொடியும் சேர்ந்து போச்சு, பால் தபால் தான். கோவம் அடுத்தப்படியே ஹாங்காங்கு எந்த ஊருக்கு போகலன்னா ஹாங்காங் தான். ஏறி உள்ள உட்காந்து ஹாங்காங் போனேன், அங்கே இறங்கினேன். அங்கேயும் சசியாட இருக்கா ஒத்தனுக்கும் சொல்லலை. ஒரு மணி நேரம் ஏர்போர்ட் போனால் அடுத்த ட்ரெயின் அரை மணி நேரத்துக்கு ஒரு பிளேன் போகிறது கேத்தே பசிபிக்கு. மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. உன்னை பிடிச்சேன், சிங்கப்பூர் வந்தேன். சிங்கப்பூரில் ஏராளமாக சிஷ்யா இருக்க ஒருத்தருக்கு சொல்லலை கோபம். உடனே மெட்ராஸுக்கு வண்டி இருந்து ஏறி உட்காந்து பட்ட பட்னி 1:45 வந்துட்டேன். அவர் பாவம் காப்பி கீப்பி எல்லாம் போட்டுட்டு ஒசாகா ஏர்போர்ட்டில் சௌக்கியமாக நின்றுட்டுருக்கார். அரை மணி ஆச்சு, ஒரு மணி ஆச்சு, ஒரு பிள்ளைகள் வரல. உடனே சந்தேகம் வந்துடுத்து. உடனே டோக்கியோக்கு ஃபோன் பண்ணி இந்த பேருடையவர் வந்தாரன்னு கேட்டார். எஸ் ஹி கேம் அண்ட் ஹி லெஃப்ட் ஃபார் ஹாங்காங் விட்டாவா. அவருக்கு பயம் வந்துடுத்து. குருஜி கோவச்சுன்னு போயிட்ட நேர அடுத்த பிள்ளைகள் நேரம் மெட்ராஸ் வந்துச்சு. ஹாலில் உட்காந்துருக்கேன், பயம் உடம்புற நடுங்கிறது. 72 வயசு கோடீஸ்வரம் பயம் கண்டு வாசல்ல எட்டையும் பார்த்து, யார் அது அப்படின்னு. ராதேகிருஷ்ணா குருஜி. ஆ பொன்னு சுவாமியா, வரலாமே உள்ள விக்கி விக்கி அழுதா. நான் தப்பு பண்ணிவிட்டேன், நீங்க ஒசாக்கா ஒரு வேளை நான் ஏர்போர்ட்ல காத்திருந்தேன். கேட்ட ஏன்யா, உனக்கு தெரியுமோ இந்த பிளேன் டோக்கியோட சரி, அதுக்கப்புறம் ஒசாக்காவுக்கு பறக்காது, நான் வேற பிளேன் பிடிக்கணும்னு. பாஷையும் தெரியாது எனக்கு, நீர் டோக்கியோவிலேயே வந்து என்ன ரிசீவ் பண்ணிருக்க வேண்டாமா. அதனால எனக்கு பசி வேற கோபம் வேற வந்துட்டேன். சரி இப்ப மறந்தாச்சு விட்டுடும். இல்ல குருஜி, என் மனசு ஆறல, நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் எனக்கு சரியா வரும்னா. நான் கோபத்தெல்லாம் மறந்தாச்சு, எங்களுக்கெல்லாம் கோபம் ஒரு க்ஷண நேரம் தான் வரும். 6 மாசம் 1 வருஷம்லாம் நிக்காது, ஒரு க்ஷணம் வரும் உடனே ஓடி போயிடும். வேடிக்கையா என்ன பண்ண, 1 கோடி ரூபாய் கீழே வையுன்னுட்டேன். சும்மா தமாஷா சொன்னேன், 1 கோடி ரூபாய் சும்மாவா? 1 கோடின்றது 100,000 ரூபீஸ், 10 மில்லியன் ரூபீஸ், 1 கோடி ரூபாய் குழவையுண்டு. நான் தமாஷா சொன்னேன், விளையாட்டா சொன்னேன், வேடிக்கையா சொன்னேன். நமஸ்காரம் பண்ணா எழுந்து போயிட்டார். உள்ள இந்த பொண்ணு சரஸ்வதியும் இருக்கு, அதுதான் எனக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி போடணும், கொஞ்சம் மாமா மாட்டு போடணும். என்ன குருஜி, மாமா பொண்ணுசாமி மாமா வந்தார், உடனே போயிட்டார். சரி போனா போட்ட முடியும், போற உன்னை பிடிச்சி எழுக்க முடியுமா, போனா போட்டா விடு அப்படின்னு விட்டேன். அப்புறம் விடல், வீட்டில் விடல கொஞ்சமா குருஜி, கொஞ்சம் அவர் சமாதானம் பண்றவங்க அழுதுட்டே போறார். சரி கூப்பிட்டு தோல, அவர் தம்பி புள்ள இருக்க ஆனந்தன் ஒரு பய, அவனுக்கு ஃபோன் பண்ணி இருக்காரு. பெரியப்பா வந்து மத்தியானம் ஏர் இண்டியா ஃபிளைட்லயே சிங்கப்பூர் போயிட்டாரு அப்படின்னு. உடனே சிங்கப்பூர்ல அவர் வீட்டுக்கு போன் பண்ணா வந்து இறங்கிட்டு உடனே ஜப்பான் போயிட்டாருன்னு. சரி ஜப்பான் பயிற்சி விட்டுருன்னு. ஒரு 5 நாள் கழிச்சு டெலிஃபோன் வந்தது, குருஜி மகாராஜ் உங்க சிஷ்யன் பொன்னுசாமி பேசுறேன். ஏயா ஜப்பானுக்கு போனீங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதுன்னு. இல்ல தண்டனையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் உடனே வந்தேன்னா. பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி ரூபாய் டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன், அந்த காணிக்கையை ஏத்துக்கணும்னு அழுதான் போன். சில பசங்கள் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்துட்டோ அப்படிங்கிறோம். நான் எத்தனை கோடி வந்தாலும் லட்சியம் பண்றவன்லாமா. 1 ரூபாய் அப்படிதான் பம்பாயில் என்ன பண்ணா, வாட்சி கிடையாது. இப்ப 1 ரூபாய் வாங்கி கொடுத்தான் அமெரிக்காவில், இதுபடி இருக்கே பாக்காதீங்க, அடுத்த ட்ரிப் இது இருக்காது. ஆறா வருவான் குறிஞ்சி வாட்ச் நன்னா இருக்கேன் கொடுத்துருவேன். எப்ப ஆசைப்பட்டோன்னு சரி இதை வச்சுட்டு இருப்பானே. இப்படி பம்பாயில ஜிம்கானால 10,000 உட்காண்டிருக்கா, இல்ல மணி என்னடாச்சுன்னு. அதுல ஒரு பய பேர் சொல்லப்படாது, ஏன்னா அவன் இருக்கான். அவன் என்ன பண்ண, அடுத்த நாள் ஒரு வெளிநாட்டு வாட்ச், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்ச், ரெஸ்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்தான். குருஜி பிடியும் இனிமே அவனை நீங்க மணி கேட்கப்படாது, உங்களுக்கே இந்த கடிகாரம் டைம் பார்க்க சந்தோஷம் வாங்கி வச்சு கட்டிக்கிற வழக்கம்.
இந்த பய அடுத்த நாள் கதையில ஒரு பயல கதை கேட்க விடல. குருஜி முன்னாடி ஒரு வாட்ச் இருக்கு தெரியும், நான் வாங்கி கொடுத்தேன். அசத்து 4 ரூபா வாட்ச் வாங்கி கொடுத்து போட்டோம். 1 கோடி ரூபா கொடுத்துட்டு பயப்படுறான், அழறான், எதிர வரத்துக்கு பயப்படுறான். இது சில தான் ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு அவளுக்கு நான் மஸ்கட்ல எத்தனை பேர் சொல்ல போறோட தெரியும். அதனாலதான் உங்களுக்கு சில்லறையே வாண்டாம் வாண்டாம் நம்மளுக்கு என்ன அனாவசியமா உங்க மனசை நாங்க எடுப்பானு. 10 ரூபாய் கொடுத்துட்டும் நானாக்கம் செஞ்சேன். 2 தடவை கார்ல ஆயிஷ்மாவா கார்ல நான் ஆயிஷ்மான் தெரியுமா, இவன் கார் மாதிரி இவனுக்கே ஆபீஸ்ல கொடுத்த கார் பெட்ரோலும் ஆபீஸ். இந்த புண்ணியத்துல பாதி அந்த பயலுக்கு போயிடும், ஆபீஸருக்கு போயிடும். பொய் சொல்லிட சத்தியம் சொல்றேன், 1 கோடி ரூபாய் கொண்டு கொடுத்தேன். அதுல கட்டடத்துக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது, 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு 70 லட்சம் ரூபாய் அந்த மியூச்சுவல் ஒன்று வந்திருக்கேன், ஸ்கேம் இல்லை, மியூச்சுவலில் கொண்டு போட்டு வச்சிருக்கேன். வட்டி வந்தால் பிற்காலத்தில் ஆசிரம வளர்ச்சிக்கு பயன்படுத்தமே. அந்த ஆசிரமத்தினுடைய ப்ராஜெக்ட் மொத்தம் 21 கோடி ரூபாய் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா உங்கள் மாதிரி பக்தர்கள்லாம் இயற்கையாக வந்து உதவி செஞ்சு அந்த ஆசிரமம் நடந்துட்டுருக்கு. இந்த பையன் அந்த பொன்னுசாமி என்ன பண்ண, அவருடைய பிசினஸ் விஷயமா ஒருத்தன் அமெரிக்காவிலிருந்து வரான், அவனை ட்ரெயின்ல வரான், அவனை ரிசீவ் பண்றதுக்கு இவர் ஒசாகா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. அந்த ரயில் தான் இந்த பையன் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்லாம் விட்டுவிட்டு பிளாட்ஃபார்ம் திண்டாடி இருக்கான் பாஷை தெரியாம. பொன்னுசாமி அப்படின்னா என் சிஷியரா என்கிட்ட பழகப்பட்டவரா, அவர் தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனை பார்த்தாலும் ராதாகிருஷ்ணா பார், இந்த 2 பேரோட கட்சி யாரும் சரி. அப்புறம் அவனுக்கு புரிய வச்சு அப்புறம் அவனும் இறங்குற போதே மிஸ்டர் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணா அப்படியம்மா ராதாகிருஷ்ணான் 2 பேரில் தூக்கி இந்த பைய பார்த்துட்டான். இது ஒரு அரிதாசிரி சுவாமிகள் சொல்லுவாரே, உடனே கிட்ட போனான் ராதாகிருஷ்ணா. ஆபத்து வந்தாதான் இதெல்லாம் வருது வருவோம். ராதாகிருஷ்ணா அவர் திரும்பி ராதாகிருஷ்ணா வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம், ஐ அம் கமிங் ஃப்ரம் சவுத் இந்தியா. அப்ப தமிழ் தெரியுமான்னு அவர் தெரியும். அப்படியா ராதேஷா எங்க குருஜியோட சிஷ்யரா நீங்க அவர் கேட்கிறார். இவனுக்கு வந்து 32 வயசு, அவருக்கு 73 வயசு. இந்த பய பொய் சொன்னான், ஆமா நான் குருஜியோட சிஷ்யன் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அப்பேற்பட்ட உத்தவர் குருஜி சிஷ்யன்னு சொன்னா போறோம் நமஸ்காரம், சின்ன வயசா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுவார். என்னோட குருவுக்கு நீங்களும் சிஷ்யரான நமஸ்காரம். நான் பயனுக்கு ஒன்றும் புரியல சார், இந்த மாதிரி பாஸ்போர்ட் விஸ்போர்ட் எல்லாத்தையும் தொலைச்சுட்டு எல்லாம் போயிடுத்து வாழ தெரியாம திண்டாடினேன். இந்த பையன் என்கிட்ட ராதாகிருஷ்ணன் எதுக்கு சொல்லணும்னு கேட்டதெல்லாம் அவர் என்ன சொல்லல, ஏதாவது ஆயிடுச்சுன்னு அவர் என்ன பண்ணா கார்லயே வீட்டுக்கு ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து சேரணுட்டார். மறுபடியும் இந்த ட்ரெயின் போன ட்ரெயின் இன்னும் 4 ஹவர்ஸ் கழிச்சு திரும்பி வரும், போய் எடுத்துக்கலான்ட்டார். ட்ரெயின்ல வச்சது 4 ஹவர்ஸ் வாங்கணும். இந்த போன ட்ரெயின் ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு திரும்பி வந்தது, எந்த சீட்ல இவங்க வச்சிருந்தாரோ அந்த சீட்ல அது அப்படியே இருக்கு. அதான் சொப்பான், அதான் நினைச்சு போய் இந்த வெள்ளி கூஜாவே. நம்ம நாட்டில் இருந்தா எந்த பொண்ணுக்கும் எந்த மாப்பிள்ளைக்கு தட்டா போகுமோ, சுவாத்து துணியா போகுமோ. அதான் ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் வீட்டில் நீங்கள்லாம் பழகணும். ஆம்பியா ஆபீஸுக்கு போற போது கொண்டாட்டின் ஏதோ பேர் வச்சுக்கோங்களேன், சீதான் வச்சுக்கோ, சீதா ஆபீஸ் போயிட்டு ராதாகிருஷ்ணன் போயிட்டு வாங்க ராதாகிருஷ்ணன் போனாலும் எங்கயாவது இப்படி ராதாகிருஷ்ணா சொல்றவனை பார்த்தேன்னா அவங்கிட்ட போங்க, உங்களுக்கு வேணுங்கிற எந்த உதவியும் செய்வான். அப்படி தயார் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரையும். மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யணும், அதான் முக்கியம். நாமளே சம்பாதிச்சு நாமளே பண்ணிட்டு நாமளே தின்னு பிறருக்கு உபகாரியா வாழ்ந்தாதான் பகவானுக்கு பிடிக்கும். இந்த அம்்மா அன்னைக்கு ஏகாதசி விரதம், பூர்ணமான ஏகாதசி விரதம், பெரிய பங்களா காம்பவுண்ட் பரிசா போட்டிருக்க, வெள்ளி கேட் வாசல்ல, கோட்டீஸ்வரன் பாத்துக்கலாம், கேட்டே வெள்ளி. எவ்வளவு சொத்துக்கு அவர் அதிகாரியா இருக்கணும் சீனிவாச நாயக். இந்த பிள்ளைய அழைச்சிட்டு போய் வாசல்ல தலையில டர்பன்,
ஒரு உஞ்சவர்த்தி சொம்பு, பஞ்சகச்சா, கையில சிப்ளா கட்ட, சரணம் பவ கருணாமயி, சரணம் பவ கருணாமயி, சரணம் பவ கருணாமயி குருதி உஞ்சவர்த்தி வேஷம் போட்டு இந்த பையனை அழிச்சுண்டு பாடிண்டு வாசல்ல போய் நிற்கிறார். ஆறு பகவான் பிராமண வேஷத்துல பிரம்மன குமாரனாக மாத்தி கொண்டு வந்து நிற்கிறார். ஒரு பாகவத ஒருத்தவர் காலில் கஜ்ஜையை கட்டிண்டு கையில சிப்ளா கட்டையோட உஞ்சமூர்த்தி கோலத்துல வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்த உடனே இந்த அம்மா ஏகாதசி அதுமா துளசிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. வாசல்ல துளசி மடம் நிறைய கம்மன் வளர்ந்துருக்கா. அவள் தீர்த்தம் விட்டு மஞ்சள் போட்டு துளசி எப்படி பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் வீடுகளில் மித்தத்தில் வச்சிருக்க ராமாங்கல்ல நாலு பக்கம் தாவாரம் நடுவில் மித்தம் போனா போது ஒரு துளசி மடம் ஒரு செடி பாவம் இப்போ நாளைக்கும் போயிட்டு இருக்கும். துளசி போனாலும் சுவாமியிட்ட ஏண்டி அழறேன்னா என் தலையெழுத்து பூமியில பூஜை பண்றேன் பேர் வழி என்ன ஆசைப்படுத்திட்டு இருக்கான்னு என்ன அடிக்குன்னா சில பொம்மண்டாட்டிகள் காப்பின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இந்த மாட்டு பொண்ணு அஞ்சு ஸ்பூன் இந்த ஃபில்டரில் போடுறா, கொதிக்க கொதிக்க தண்ணியை விடுறா, டிகேஷன் இறங்குறது முதல் டிகேஷன் அப்ரூவல், மறுபடியும் தண்ணி விடுவள், ரெண்டாவது டிகேஷன் ஆத்துக்கார கொடுப்பள், மறுபடியும் தண்ணி விடுவள், மூணாவது டிகேஷன் மச்சன் கொடுப்பள், மறுபடியும் தண்ணி விடுவள், டிகேஷன் மாதிரி இறங்கும், அப்புறம் நான் வந்திருப்பேன் கொடுப்பள், கடைசியாக தண்ணி விடுவள், அந்த கலர்லேயே இறங்கும், தண்ணி கலர்லேயே இறங்கும், போனா போடுறது மாமியார் கொடுப்பள். அதோட நிறுத்தினாளா இந்த மாமியார் சொல்லுவள், லட்சுமியே அந்த காபி பொடி ஒன்னா போட்டு தூக்கி எறிஞ்சிடாத, இப்போ துளசி மரத்தில் கொண்டு போடு நன்னா வளரும் பணம். துளசி அழுதாள், கடைசி காபி பொடி அந்த எல்லாம் கொண்டு போடுறதுகள். இப்படி பூஜை பண்ணோட மகா பாபம். மனுஷனுக்கு கவலை வந்தால் அது ஆணா இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ, அதுக்காக தான் சொல்றேன், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனசுல ஒரு கவலை வந்துடுச்சுன்னா வீட்டில் துளசி மாடம் வச்சு சந்தியா காலத்துல தீர்த்தம் விட்டு விளக்கு ஏற்றி பிரதட்சணம் பண்ணி மனப்பூர்வமா வேண்டினா அது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் நாலு மண்டலம் பூஜை பண்ண உடனே விளையிடும்.
துளசியை தினம் ஒரு பிடி உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தா எந்த விதமான தோல் சம்பந்தமான வியாதிகள் வராது. அதனால்தான் பகவானுக்கு ரொம்ப பிரியம் பிரீதி துளசி. பத்ரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயக்ஷதி. ஏதாவது ஒரு இலையை தூக்கி போட்டா போறோம்னு அர்த்தம் இல்லை. பத்திரம் என்ன சொன்னா துளசி. துளசி தளத்தை பெருமாண்ட கொண்டு போய் காமிச்சா போறமா சுவாமி ஓடி வருவனா? இந்த துளசி தளத்தை சுவாமி பெருமாண்ட கொண்டு போய் காமிச்சுட்டா அவ்வளவு ஆசையா ஓடி வந்து உனக்கு என்ன வேணும்? இந்த துளசி தளத்தை கொடுத்து உனக்கு என்ன வேணும் கேட்போம். அப்பேற்பட்ட ஏகாதசி விரதம் துளசி மடத்தை சுற்றி எப்படி கிரமமா பூஜை செய்யணுமோ அப்படி பூஜை செய்யணும் பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கிறவள் மாதுசூ பகவானுடைய நாமத்தை கேட்ட உடனே ஆனந்தம். ஆஹா, இன்னைக்கு ஏகாதசி, சனிக்கிழமை வேற, காலம் காத்தால துளசி மரத்தை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஆரோரு பெரியவா நம்ம மாத்து வாசல்ல வந்து பாடுறாள், வேகமா ஓடி வந்தாளாம். இவ ஒருவரும் சுவாமிக்கு தெரியும் பிராமண வேஷத்துல நடக்கிறான். காலில் விழுந்தா நமஸ்காரம் பண்ணா தாரதாரியா ஜலம் பொழியிறது. சுவாமி உள்ள வரணும், சுவாமி உள்ள வரணும். நாம சங்கீர்த்தனம் பண்றவாழ வாசல்ல நிக்க வச்சு பேசப்படாது, பாப்பம்ங்கிறது சாஸ்திரம். உள்ள கூப்பிட்டாளாம், உள்ள போனார், என்ன நடந்தது நாளைக்கு பார்ப்போம். நவநீத சோரய நந்தாதி கோபம் கோரஞ்சினே கோபிக வல்லபய நரத முனீத நாமதேயே நாராயண நந்தநீத கோரே மங்களும் கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதை ஜய் பராசக்தி மாதா கீ ஜானகி கந்தஸ்மரணம் சதா சன்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் போலா புண்டரீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திகி ஆஞ்சநேய ஸ்வாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி ப்ரஹ்மைவ சத்யம் சர்வத்ர ஹரி நாம ஸ்மரண. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.